மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயரில் சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வாம் வெல்கம் டு ஆல், ஹாப்பி மார்னிங் டு ஆல். எதுக்காக இந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சார் சேர்ந்தேன், வீட்டில் சொன்னாங்க சார், இல்லை என்னுடைய எல்டர் சொன்னாங்க சார் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்களுடைய விருப்பத்துலேயும் கூட நீங்கள் சேர்ந்திருப்பீங்க. ஆனால் இந்த குரூப்பில் என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, இந்த குரூப் படித்தா நம்ம என்னென்னலாம் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த குரூப்பை ஒரு நல்ல குரூப்பை தான் என்ன பண்ணியிருக்கீங்க, செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு நல்ல குரூப்பை தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரூப் முடிச்சிருப்போம், அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் மேத்ஸ் காமர்ஸாக இருந்தாலும் சரி, இதை வந்து நீங்கள் படித்ததுக்கப்புறம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது வந்து பப்ளிக் செக்டர்லேயும் சரி, ப்ரைவேட் செக்டர்லேயும் சரி, மெனி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கோர்ஸ் பண்ணுறதுனால இருக்குது. கவர்மெண்ட் செக்டாரில் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பப்ளிக் செக்டாரில் பார்த்திங்கன்னா, ஒரு இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் இல்லை நம்ம போக முடியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ண முடியும், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒர்க் பண்ண முடியும், பப்ளிக் செக்டார் பேங்க் பொதுத்துறை வங்கிகளில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், ப்ரைவேட் செக்டார் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ப்ரைவேட் பேங்க்ஸில் நம்ம ஒர்க் பண்ன முடியும், மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் சொல்லக்கூடிய எம்என்சியில் ஒர்க் பண்ண முடியும், பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபிஓஸில் ஒர்க் பண்ண முடியும், நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சொல்லக்கூடிய கேபிஓஸில் ஒர்க் பண்ண முடியும், பிஸ்னஸ் சம்மந்தமான ஜேர்னல்லையோ நியூஸ் பேப்பர்லேயோ நம்ம ஒர்க் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த 11th 12th முடிச்சுட்டு பிகாம் பிபிஏ இல்லைனா பிஏ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் முடித்தோம்னா நம்ம இதிலலாம் ஒர்க் பண்ண முடியும். அதே நேரத்தில் பிஏ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு ஒரு பிஎட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிஹெச்டி பண்ணோம்னா ஒரு ஸ்கூல் லெவலில் டீச்சிங் ஃபீல்ட்லேயே, காலேஜ்லேயே, யூனிவர்சிட்டிலேயே டீச்சிங் ஃபீல்டில் நம்ம போக முடியும். ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ஒரு ரிசர்ச்சராக நம்ம மாற முடியும். நேஷ்னல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இருக்கக்கூடிய ஃபண்டிங் ஏஜென்சி, அதாவது நிதி வழங்கக்கூடிய அமைப்பு, அதில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். பிஏ முடித்ததுக்கப்புறம் எல்எல்பி முடித்தோம்னா நம்ம ஒரு லாயராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஒரு எக்கனாமிக் ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம உருவாக முடியும். இப்போ நம்ம 11th 12th முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன படிக்க போகிறோம், பிகாம். பிகாம்லேயே நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. அப்புறம் பிபிஏ படிக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் இல்லையா. இது போன்ற படிப்புகள்லாம் படித்ததுக்கப்புறம், டிகிரி முடித்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த கவர்மெண்ட் செக்டர்லேயும் ப்ரைவேட் செக்டர்லேயும் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கணும் அப்படி, நமக்கு அது போகணும் அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம 11th 12th முடித்ததுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலேஜ் தான் அதை முடிப்போம். அப்போ நம்ம சேரக்கூடிய காலேஜ் தான் நம்மளுடைய நாலேஜ் எக்ஸ்போசருக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம ஒரு நல்ல காலேஜை செலக்ட் பண்ணணும், புரியுதுங்களா. அப்போ எக்கனாமிக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த காலேஜஸில் இருக்குது, எந்தெந்த யூனிவர்சிட்டியில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு 20 காலேஜஸ் லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் சேர்றது உன்னுடைய லட்சியமாக இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நம்ம முன்னாடி பார்த்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்டிப்பாக நம்ம அதில் ஏதாவது ஒன்று தக்க வச்சுக்க முடியும். கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸு, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியில் இருக்குது, கான்பூரில் இருக்கக்கூடிய ஐஐடி, மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஐஐடி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ், செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜ் டெல்லி, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸு, பிரசிடென்ஸ் காலேஜ் கொல்கட்டா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத். ஒவ்வொன்றுத்துக்கும் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதில் போயிட்டு ஃபுல் டீட்டெயில் நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி சவுத் கேம்பஸ்ஸு, பாம்பே யூனிவர்சிட்டி, பிஐடிஎஸ் பிலானி, அப்புறம் இந்தியன் ஸ்டேட்டஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் கொல்கட்டாவில் இருக்குது, பெங்களூரு, அப்புறம் ஐஜிஐடிஆர் மும்பையில் இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். இது போன்ற ஒரு 20 காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய எய்ம் என்னவாக இருக்கணும், 11th சேர்ந்தோம் என்னோதானு படிக்கிறோம் படித்தோம் மார்க் எடுத்தோன்னு இல்லாமல், ஒரு நல்ல மார்க் எடுத்து, ஏன்னா இதில் மார்க் நல்ல மார்க் கேட்பாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைப்பாங்க. ஸோ இதில் அது மூலிமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலிமா நல்ல மார்க் எடுத்து உள்ளே போயிட்டோம்னா நமக்கு நல்ல கிரேட்ஃபுல் ஃபியூச்சர் இருக்குது. அப்போ நம்மளுடைய 11th 12th முடித்தோன்னே காலேஜ் சேர்றது தான், இந்த 20 காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜில் நம்ம சேர்றது தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். இது போல் காலேஜெலாம் நம்ம படித்து முடிச்சுட்டு வந்தோம்னா, ஒரு யூஜி டிகிரி பிஜி டிகிரி முடிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா, இந்தியன் சிவில் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய, இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் கவர்மெண்ட் செக்டர் லைனில் வரக்கூடியது, இந்தியன் சிவில் சர்வீசஸ் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்ம ஆக முடியும், அப்புறம் இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸில் நம்ம ஒர்க் பண்ண முடியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாடி சொன்னது போல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ண முடியும்,
நேஷ்னல் சாம்பிள் சர்வே, தேசிய மாதிரி கணக்கெடுப்பில் அதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அப்புறம் பிளானிங் போர்டு, திட்டக்குழு, பிளானிங் கமிஷன், ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷனில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். நேஷ்னல் கவுன்சில் ஃபார் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச் அங்கே ஒர்க் பண்ண முடியும். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி, பாருங்கள் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். நம்ம நினச்சிட்ருப்போம் சும்மா இது சார்ட்டட் அக்கௌண்ட்டு சிஏ மட்டும்தான் இதில் இந்த கோர்ஸ் முடித்தா ஆக முடியும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் நம்ம. சார்ட்டட் அக்கௌண்ட்டு அதை தாண்டி, சார்ட்டட் அக்கௌண்ட் தாண்டி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம இந்த கோர்ஸ் முடிக்கிறதுனால, இந்த சப்ஜெக்ட் எடுத்ததுனால நம்ம பண்ண முடியும். இவ்வளோ வேலைவாய்ப்புகள் நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அப்டைன் பண்ண முடியும். கவர்மெண்ட் செக்டர் இல்லாமல் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய என்ஜிஓஸில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய எய்டு ஏஜென்சி இதிலெலாம் நம்ம ஒர்க் பண்ணலாம். வேர்ல்டு பேங்கில் ஒர்க் பண்ண முடியும், வேர்ல்டு பேங்கில் ஒர்க் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய ஐஎம்எஃப்பில் ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் நிறைய டெவலப்மெண்ட் பேங்க்லாம் இருக்குது, அங்கே ஒர்க் பண்ண முடியும். என்னென்னவெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வைசராக போகலாம், எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் போகலாம், அனாலிஸ்ட்டாக போகலாம், ஒரு கன்சல்டண்ட்டால் உருவாக முடியும், ஒரு ரிசர்ச்சராக நம்ம மாற முடியும். இது இப்போ இது போல் பல்வேறு வாய்ப்புகள், பல்வேறு வேலைவாய்ப்புகள் இந்த குரூப் படிக்கிறதுனால நமக்கு இருக்குது. இது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4 lakh-லேருந்து 8 lakh வரைக்கும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு எக்கனாமிக்ஸாக நம்ம வந்துட்டோம், பிஏஎம்ஏ முடிச்சுட்டு பிஹெச்டியை முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்ஷனில் என்னென்ன வேலைவாய்ப்புகள்லாம் ஒரு லிஸ்ட் இருக்குது பாருங்கள். அதேமாதிரி கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டரில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கமோடிட்டி புரோக்கர், பேங்க் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட்டு, எக்கனாமிக் ஃபோர்காஸ்டர், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், லோன் கவுன்சிலர், செக்யூரிட்டி அனாலிசிஸ்ட், இதெல்லாம் நம்ம மாற முடியும். கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளைம்ஸ் எக்ஸாமினராக போகலாம், ஃபாரின் ட்ரேட் அனாலிஸ்ட்டாக நம்ம மாற முடியும், டேக்ஸ் ஆடிட்டராக போகலாம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக முடியும், லெஜிஸ்லேட்டிவ் அசிஸ்டண்ட்டாக நம்ம மாற முடியும், ரீஜினல் அண்ட் அர்பன் பிளானராக நம்ம உருவாகலாம், ஃபினான்ஷியல் பிளானராக உருவாகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக நம்ம போக முடியும், டெக்னிக்கல் ரைட்டராக ஆகலாம், ஜேர்னலிஸ்டாக ஆகலாம், டீச்சர் ஆகலாம், ஹையர் எஜுகேஷன் லைனில் போகலாம், அட்மினிஸ்ட்ரேஷன், இது போன்ற பல்வேறு கேட்டகரியில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டாக நம்ம இருக்கிறதுல வந்து ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் 1929 வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன், பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மந்தநிலை வந்துச்சு. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ இருந்த மக்கள் வந்து, அப்போ ஷேர் மார்க்கெட் வந்து ஹை பீக்கில் இருந்த சமயம், ஷேர் மார்க்கெட் வந்து ஹை பீக்கில் இருந்த சமயம், அப்போ வந்து என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா மக்கள் எல்லாம் கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், நம்மள்கிட்ட இருந்தால் தானே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் மக்கள் என்ன பண்ணால், சீக்கிரம் பணக்காரங்கிற ஒரு ஆசையில் கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டோம். அப்போ அந்த நேரம் பார்த்து இவங்க எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டயத்தில் பார்த்து ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் வந்துச்சு. உடனே அப்போ வந்து பிரசிடெண்ட்டு எலெக்ஷன் பிரசிடெண்ட்டுக்கு வந்து போட்டிக்கிட்டு எஃப்டிஆர்னு சொல்லக்கூடிய ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவர் என்ன சொன்னார், நான் ஜெயிச்சு வந்தேன்னா இதை அப்படியே மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபிள் ஆர் பாலிசியை கொண்டு வந்தார். அப்போ பொருளாதார பெருமந்தத்திலிருந்து, அதாவது எக்கனாமிக் டிப்ரெஷனில் இருந்த அமெரிக்காவை ஒரு 10 வருஷத்துக்குள்ளார நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டார் எஃப்டிஆர். எல்லாருக்குமே அமெரிக்கா வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்தது எஃப்டிஆர் மட்டும்தான் தெரியும், ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படி அவர் இந்த பிரசிடெண்ட்டு பேர் மட்டும்தான் தெரியும். அதுக்கு பேக் போனாக இருந்த ஒரு எக்கனாமிக்ஸ்ட் யாருக்குமே தெரியாது. அவருக்கு பேக் போனாக இருந்த ஒரு எக்கனாமிக்ஸ்ட் யார் தெரியுங்களா, அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய ஜேஎம் கீன்ஸ் ஒரு அவர் வந்து அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ். அவர் தான் எஃப்டிஆருக்கு இது போன்ற ஐடியாலாம் கொடுத்து, நிறைய ரீஃபார்ம்ஸ் ஐடியாஸ்லாம் கொடுத்து அமெரிக்கா ஒரு 10 வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்தார். ஸோ ஒரு பொருளாதார அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு டவுனான நாட்டையே ஒரு 10 வருஷத்தில் மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னா அது யாரால் முடியும், ஒரு எக்கனாமிஸ்ட் நினச்சா முடியும், புரியுதுங்களா. அப்போ நம்ம ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுல நம்ம எவ்வளோ பெருமைப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா என்னது நோபல் ப்ரைஸு. இங்கே வந்து ஏன் நோபல் ப்ரைஸ் சார் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். நோபல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிறவர் தான் இந்த ப்ரைஸை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 5 ஃபீல்டுக்கு வந்து இந்த நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி, மெடிசன், லிட்ரேச்சர், பீஸ். அப்புறம் எக்கனாமிஸ்ட்டுக்கு எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா 1968 தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நோபல் ப்ரைஸ் வந்து உலக அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு மிக
ஒரு முக்கியமான ஒரு ப்ரைஸ் இல்லையா. அப்போ அதில் எக்கனாமிக்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நோபல் ப்ரைஸை பற்றி சொல்கிறேன். அப்போ நோபல் ப்ரைஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, இன்ஜினியரிங்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவ்வளோ இருக்கும்போது எக்கனாமிக்ஸ்க்கு தனியாக ஒரு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து நமக்கு எக்கனாமிக்ஸில் இது வரைக்கும் நோபல் ப்ரைஸு ரெண்டே ரெண்டு பேர் தான் வாங்கியிருக்காங்க. நோபல் ப்ரைஸ் இந்தியன் நோபல் ப்ரைஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நோபல் இந்தியன் நோபல் ப்ரைஸ் வந்து 1914 நம்மளுடைய நேஷ்னல் போய்ட்ரு ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலிங்கிற ஒர்க்குக்காக அவர் வந்து லிட்ரேச்சர் சைடில் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கார். ஆனால் எக்கனாமிக் சைடில் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினது பார்த்திங்கன்னா முதல்ல அமர்த்திய குமார் சென், அமர்த்திய சென்னு சொல்லுவோம், அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து பெங்கால் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. அவங்க வந்து 1998 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க எக்கனாமிக்ஸில். அவருடைய எதுக்காக ஒரு நோபல்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் தியரி, ஃபேமின், அதாவது பஞ்சத்தை பற்றி, நாட்டில் ஏற்படக்கூடிய பஞ்சங்கள், அதை நேரடி கள ஆய்வு பண்ணி அது மூலிமா அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் எக்கனாமிக்ஸ் வந்து நோபல் ப்ரைஸை 1998 வாங்குகிறாங்க. அவர் பேர் அமர்த்தியா சென். அவங்க தான் அவங்க நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க தான் அமர்த்தியா சென்னு. செகண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அபிஜித் விநாயக் பேனர்ஜி, இவர் வந்து அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்திய குடிமகன், இவரும் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இவரும் வெஸ்ட் பெங்காலில் தான் பிறந்திருக்கிறாங்க. இவர் வந்து எப்போ நோபல் ப்ரைஸ் வாங்கினா பார்த்திங்கன்னா 2019 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. பாவர்ட்டி, அதாவது ஏழ்மையை குறித்து டீட்டெயில்டாக வந்து தேரி சப்மிட் பண்ணதுனால இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்கனாமிஸ்ட் நினச்சா ஒரு பொருளாதார பெருமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டையே மேலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வரைக்கும் நம்மளுடைய எக்கனாமிஸ்க்கு நோபல் ப்ரைஸ் வாங்கினது ரெண்டு பேர், அமர்த்தியா சென் அப்புறம் அபிஜித் பேனர்ஜி. இவங்க தான் வந்து அபிஜித் விநாயக் பேனர்ஜின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்ததாக நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். எக்கனாமிக்ஸில் வந்து 12 இருக்குது, 11th எக்கனாமிக்ஸில் 12 இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸு, செகண்ட் சாப்டர் வந்து கன்செப்ஷன் அனாலிசிஸு, தேர்ட் சாப்டர் ப்ரொடக்ஷன் அனாலிசிஸு, ஃபோர்த் சாப்டர் காஸ்ட் அண்ட் ரெவன்யூ அனாலிசிஸ், ஃபிஃப்த் சாப்டர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரைசிங், சிக்ஸ்த் சாப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ், செவன்த் சாப்டர் இந்தியன் எக்கனாமி, எயித் சாப்டர் இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், நைன்த் சாப்டர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா, டென்த் சாப்டர் ரூரல் எக்கனாமி, 11th சாப்டர் தமிழ்நாடு எக்கனாமி, 12th சாப்டர் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். இந்த 12 சாப்டர் தான் நமக்கு ப்ளஸ் ஒன்னுக்கு உள்ளது. இதனுடைய கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 வந்து ஒரு 21 கொடுப்பாங்க, மல்டிபிள் சாய்ஸ், ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஃபஸ்ட்டு 20 டோட்டலாக வந்து நீங்கள் 90 வந்து எழுதுவீங்க, 10 வந்து இன்டர்னல், 1 வந்து 20 கொடுப்பாங்க, 2 வந்து ஒரு 10 கொடுப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 21-30 வரைக்கும் இருக்கும், 10 கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து 7 செலக்ட் பண்ணி எழுதணும், அதில் ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி, கொஸ்டின் நம்பர் வந்து 30 கம்பல்சரி. அதேமாதிரி 3 10 கொடுப்பாங்க, அதில் வந்து நம்ம 7 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணோம். 2 போலவே 3 ஒரு கம்பல்சரி இருக்குது, அது வந்து கொஸ்டின் நம்பர் 40 வந்து கம்பல்சரி கொஸ்டின். 5 வந்து 7 கொடுப்பாங்க, ஈதர் ஆரில் 7 கொடுப்பாங்க. ஸோ 35 இப்போ 1 20, 2 வந்து 14, 3 21, 5 வந்து 35, டோட்டலாக வந்து 90 வந்து நம்ம எக்ஸாம் வந்து எழுதுவோம். இதுதான் வந்து நம்ம எக்கனாமிக்ஸோடைய கொஸ்டின் பேட்டர்ன். தேங்க்யூ டு ஆல்.